அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ப்ரூஸ்லி தற்காப்புகளை பயிற்சி பிள்ளை நான் உங்கள் பயிற்சியாளர் சுப்ராஜ். நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நண்பர்களை மீட்டும் நம்மளோட யூடியூப் சேனல் மூலம் பார்க்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சிரமத்தில் என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, உக்கி அப்படிங்கிற முறையில் பார்க்க போகிறோம். உக்கி அப்படிங்கிறது வந்து நம்ம கோயிலுக்கு போகும்போது என்னாங்க, பெரிய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, உக்கின்னு சொல்லிட்டு இந்த காதை போட்டு உட்காந்து நிற்பாங்க. ஸோ அது வந்து தோப்புக்காரனம் இல்லைனா உக்கின்னு சொல்லுவாங்க. அது சிலம்பத்தில் எப்படி அப்ளை ஆகுது, அதனுடைய தடுப்பு முறைகள் என்ன, தாக்கு முறைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம், அதுக்கப்புறம் அவருடைய தடுப்பு முறைகள் தாக்கு முறைகள் பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து உக்கி அப்படிங்கிற முறையை தடுக்கு முறை அப்படின்னு பண்ணுறதும் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க, முழுமையான விதத்தில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பயிற்சி பெற மாதிரி ஒன்பே ஒன்றா செஞ்சு காட்டுறேன். நல்லா கவனிங்க, இங்கே நேர்முகமாக செஞ்சு காட்டுறேன். இங்கேருந்து காலை நல்லா ஒண்டி வச்சு ஃபுல்லாக உட்காரணும், தென் அட்டாக். நல்லா கவனிங்க, வேகமாக செஞ்சு காட்டுறேன். இந்த திசை செஞ்சுக்க நல்லா கவனிங்க. மீண்டும் ஒரு முறை நல்லா கவனிங்க. இப்போ இது எப்படி நீங்கள் பழகிறது அப்படி விஷயம் பார்க்குறோம். நல்லா கவனிங்க, நிலையில் நின்றுக்கோங்க. இடதுகால முன்பக்கமாக வலதுகால பின்பக்கமாக இருக்குது. நீங்கள் இங்கேருந்து போகும்போது இடதுகால முன்னோக்கி எடுத்து வச்சு, இடதுகால முன்னோக்கி எடுத்து வச்சு, லாங்காக எடுத்து வச்சு, காலை சேர்த்த பின்பு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி உட்காரணும். நீங்கள் இந்த நிலையில் உட்கார நல்லா கவனிங்க. உங்களுடைய டோர்னு சொல்லக்கூடிய முன்னங்கால் பொசிஷன் நல்லா உட்காந்துக்கணும். கம்பு இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுடைய உடம்புக்கு கவர் பண்ணுற மாதிரி பண்ணுவோம், அந்த மாதிரி உட்காந்துக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, வலதுகால முன்னோக்கி எடுத்து வச்சு மேல் பக்கமாக ஒரு மேல் தார் அதிகமாக வரணும். நல்லா கவனிங்க, இப்போ இந்த சைடு கேட்டால் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி நிற்கிறீங்க, நிலையில் நின்றுட்டீங்க. இங்கேருந்து இடதுகால முன்னோக்கி எடுத்து வச்சு காலை நின்றுங்க, இந்த மாதிரி வச்சு உக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில் இந்த தொங்கு கட்டு முறைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிளாக் ஃபுல்லாக கம் பிளாக் இருக்கணும். இங்கேருந்து வலதுகால முன்முகம் எடுத்து வச்சு மேல் பக்கம் அடிக்கணும். நல்லா கவனிங்க, இந்த சில தெரியும் நல்லா கவனிங்க. இங்கே நிற்கிறீங்க, நிலையை காமிக்கிறீங்க. இங்கேருந்து காலை முன்னோக்கி எடுத்து போய் உட்காந்து இந்த டோ பொசிஷனில் உட்காந்து பண்ணுறீங்க. இந்த மாதிரி கம்பு ஃபுல்லாக கட்டி மேல் பக்கமாக தூக்கி அட்டாக் பண்ணுறீங்க. இப்போது இந்த உக்கி முறை வந்து எப்படி தடுத்து தாக்கு முறையில் வருதுன்னு பார்க்க போகிறோம். தம்பி வாங்க, நம்முடைய மாணவர் நிற்காங்க. இப்போ இங்கேருந்து எங்கள் அடிக்க வராங்க, எப்படி நான் தடுத்து பண்ணுற மாதிரி நல்லா கவனிங்க. நேராக பாருங்கள், ஒன்பே ஒன்றா செய்கிறோம். ஃபஸ்ட்டு மாணவர் அடிக்க வராங்க, இப்படி தடுக்க நல்லா கவனிங்க. நின்ன பொசிஷனில் உக்கி எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு விஷயம் பார்க்க போகிறோம். அடிக்க வாங்க, இங்கேருந்து போகிறீங்க, நல்லா கவனிங்க. மறுபடியும் ஒரு முறை இங்கே வர்றாங்க, அடிக்க வந்துருக்காங்க, காலை முன்னோக்கி வச்சு இல்லை மேல் பக்கமாக அடிக்க வாங்க. அடி அடிக்க வராங்க, மேல் பக்கமாக தடுத்து தாக்கிட்டீங்க. முடிஞ்சிடும், நல்லா கவனிங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, காலை வலதால் முன்பக்கமாக வச்சு அவங்களுடைய வர்ம புள்ளி காதுக்கு நேரம் வர்ம புள்ளி என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து போய் ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணுறீங்க. நல்லா கவனிங்க, அடிக்க வந்திருக்காங்க. நல்லா நின்ன பொசிஷனில் உக்கி போட்டிருக்கோம், உக்கி போட்டு வலதுகால முன்பக்கமாக வச்சு இந்த மாதிரி அடிக்கலாம், சரிங்களா. இப்போது அமர்ந்த நிலையில் உக்கி எப்படி அப்ளை ஆகுது நல்லா கவனிங்க. அடிக்கிறாங்க, ஸ்டெப்போ லாங்காக வச்சுக்கோங்க. அடிக்க வந்திருக்காங்க, அடக்கணும்ப்பா, அடிக்க வந்திருக்காங்க. என்ன பண்ணுறீங்க, நல்லா உட்காந்து உக்கி கட்டிங்க, உக்கி உட்காந்து கட்டிங்க. இங்கேருந்து எழுந்திரிச்சு மேல் தாளை எழுந்திரிச்சு என்ன பண்ணுறீங்க, அவங்களுடைய தலையில் அடிக்கிறீங்க. நல்லா கவனிங்க, இன்னொரு டைம் செய்கிறேன். நல்லா கவனிங்க, அடிக்க வந்திருக்காங்க. நெருங்கிட்டீங்க ஃபுல்லாக, நல்லா உள்பக்கமாக நெருங்கி உக்கி போட்டிங்க. உக்கி போட்டுங்க, இங்கேருந்து எடுத்து மேல் பக்கமாக இருந்து தாக்குறீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த உக்கின்னு சொல்லக்கூடிய முறைகள். நல்லா உட்காந்துச்சின்னா உங்களுடைய இரத்த ஓட்டங்கள் வந்து தலையிலேருந்து கால்வரைக்கும் சீராக இருக்கும், சரிங்களா. அதனால தான் முன்னாள் என்ன பண்ணுறாங்க, கோயில் போகும்போது உக்கி போட்டு இருந்துச்சாங்க. ஸோ உங்களுடைய ரத்த ஓட்டங்கள் நல்லாயிருக்கும், உங்களுடைய ஜாயின் பெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. சிரமத்துடைய சூட்சமான கஷ்டம் எல்லாமே அதில் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள்லாம் தொடர்ந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்த பதிவில் இந்த உக்கி வந்து படைவீசில் எப்படி அப்ளை ஆகுது விஷயங்களை பார்க்க போகிறோம். தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு தாங்க, அடுத்த பதிலில் பார்க்கலாம். நன்றி.